ராஜராஜ சோழன் ஏன் இவ்வளவு பெரிதாக கொண்டாடப்பட வேண்டிய நபர் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ராஜராஜ சோழனுக்கும் மற்ற அரசர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போது தென்னிந்தியாவில் நம்ம பேரரசர் அப்படின்னு யாரையாவது சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு உதாரணத்துக்கு கேட்குறேன், கிரேக்கத்தை ஆண்ட அரசர்களில் வந்து அலெக்சாண்டரை தோத்து வேறு யாரையாவது நமக்கு தெரியுமா? தெரியும். ரோமாபுரி ஆண்டவங்களை சீசரை தோத்து நமக்கு யாரையாவது தெரியுமா? மங்கோலிய பகுதியை ஆண்டவங்களை செங்கிஸ்கானை தவிர நம்ம யாருக்காவது தெரியுமா? அப்போ மற்ற எல்லாரையும் நம்ம புறக்கணிக்கிறோன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லை. ஆனால் வந்து அவங்க வந்து டவரிங் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்களை விட அவங்க உயரமாக இருந்தாங்க, மற்றவர்களோட ஆற்றல் மிக்கவங்களாக இருந்தாங்க. அந்த அடிப்படையில் தமிழக மக்கள் மட்டும் இல்லை, உலக மக்களுக்கு ரொம்ப அறிமுகமான பல துறைகள்லேயும் உலகத்துக்கு வழிகாட்டிய ஒரு அரசராக வந்து ராஜராஜ சோழனை நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் ராஜராஜ சோழன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டினார், அதுக்காக மட்டும் அவரை புகழ்கிறாங்க. ஒரு கற்கோயிலை எழுப்பிட்டாருங்கிறதுனால மத ரீதியாக அவரை புகழ்கிறாங்க. அந்த மாதிரி சிலர் ஜாதி அடிப்படையில் புகழ்கிறாங்க அப்படின்லாம் வந்து அவரை ஏன் புகழ்கிறாங்கன்ற காரணத்தையே காது கொடுத்து கேட்காம அவர் எப்படி சுருக்கலாங்கிற மாதிரியே விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அடிப்படையில் வந்து ராஜராஜ சோழனுக்கு வந்து அவர் மிகச்சிறந்த நிர்வாகியாக இருந்திருக்காரு, மிகச்சிறந்த மனிதராக இருந்திருக்கிறாரு, வரலாற்று சாதனைகளில் மிக மிக முக்கியமான ஒரு மனிதராக இருந்திருக்காரு. நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ வந்து நான் நாணயவியல் ஆய்வாளர். ஓகே. தமிழகத்தில் வந்து நாணயங்கள் லட்சக்கணக்கில் இதுவரைக்கும் கிடச்சிருக்கு. இதுவரைக்கும் நடந்த அகலாய்வுகளை நிறைய கிடச்சிருக்குது. அது இல்லாமல் வந்து ஒவ்வொரு ஆவண காப்பகங்கள்லையும் தமிழகத்தை சேர்ந்த நாணயங்கள்லாம் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி தமிழகத்தில் இதுவரைக்கும் கிடைத்த நாணயங்கள், அதாவது வந்து கிமு 4ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்து கிபி 1867 சென்னையில் ஒரு நாணய சாலையை ஆங்கிலேயர்கள் கடைசியாக மூடுறாங்க. அது வரைக்கும் 2000 ஆண்டுகளுக்கு மேலே தமிழகத்தில் நாணயங்கள் புழங்கியிருக்கு. இந்த அகலாய்வுகள் அந்த நாணயங்கள்லாம் கிடச்சிருக்கு. அப்படி கிடைத்த ஒட்டுமொத்த நாணயங்களில் 70% நாணயங்கள் ராஜராஜ சோழன்கிற ஒரே அரசருக்கு சொந்தமானது. அப்போ நீங்கள் எப்படி அவரை வந்து குறிப்பிடாமல் நீங்கள் ஒரு வரலாறு எழுதுவீங்க? ஒன்றாவது விஷயம், உலக அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேரரசர்களையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த பேரரசனோட பையன் பேரரசனாக இருக்க மாட்டான். அப்பா பேரரசராக இருப்பார், பையன் வந்து ஒரு சாதாரண அரசராக இருப்பான். அப்பாவுடைய பேரையோ புகழையோ அவங்களை காப்பாற்றவே முடியாது, தூக்கி சுமக்க முடியாது. உலக வரலாறில் தந்தையும் பேரரசன், மகனும் பேரரசன்னா ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் தான். அப்புறம் எப்படி நீங்கள் வந்து அவருடைய பேரை வரலாறுலேருந்து எடுப்பீங்க? இது ஒரு சிக்கல் இருக்குது. அது இல்லாமல் நம்ம இன்றைக்கி அரசாங்கம் கொண்டு வர திட்டங்கள் பற்றி பார்க்குறப்போ, மக்கள் நல திட்டங்களாக இருக்கட்டும் அல்லது வந்து கட்டுமான திட்டங்களாக இருக்கட்டும், எந்த திட்டங்கள் கொண்டு வந்தாலும் வந்து ராஜராஜ சோழன் இதை பற்றி ஏதாவது பண்ணியிருக்காரான்னு பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இன்றைக்குமே பார்க்குறாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து ரொம்ப செழுமையாக அமல்படுத்தின ஒரு திட்டம் வந்து ஆடு வழங்குற திட்டம். ஓகே. நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ரெவல்யூஷனரி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இது கூட கோழியும் வழங்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பிளான்லாம் இருக்குது. மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீம். இப்போ வந்து வட மாநிலங்கள்லாம் வந்து தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் உங்களுக்கு ஆடு தருவோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த இலவச ஆடு வழங்கும் திட்டத்தை முதன் முதல்ல அறிமுகப்படுத்தின ஒரு ராஜராஜனா நீங்கள் நம்புறீங்களா? ஆச்சரியமாக தான் இருக்குது. அதுவும் வந்து நான் இப்போ கவர்மெண்ட் இருக்க ஸ்கீம் வந்து நமக்கு தெரியும். ராஜராஜனோட ஸ்கீம் பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து அவ்வளோ முக்கியமான ஸ்கீம்னு எனக்கே தெரியாது. இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஒரு மிக முக்கியமான பொருளாதார நிபுணர் ஜெயரஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும், மிகப்பெரிய பொருளாதார நிபுணர். அவர் வந்து டெல்டா பற்றி தான் ஆய்வு பண்ணுறாரு. அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ சோழர்கள் காலத்தில் டெல்டா நல்ல மாதிரி தான் இருந்திருக்கு, பின்னாடி வந்து ஓரளவுக்கு பரவாயில்லன்னு பேசிகிட்டு இருந்தார் என்கிட்ட. அப்போ நான் சொல்ல, சோழர்கள் காலத்தில் வந்து ஒரு நல்ல ஸ்கீம் இருந்ததுங்க ஆடு வளர்ப்பு சம்மந்தமாக, நான் உங்களுக்கு சொல்கிறேன்ட்டு அப்புறமா தான் அந்த ஸ்கீமை திருப்பி எடுத்து பார்க்குறேன். அந்த ஆடு வளர்ப்பு திட்டத்துக்கு சாகா மூவா பேராடு அப்படின்னு பேர். சாகா மூவா பேராடு. சாகானா சாகாத, மூவானா வயசாகாத, பேராடு ஒரு குறிப்பிட்ட அதிக எண்ணிக்கையிலான ஆடுகள்னு அர்த்தம். அந்த ஸ்கீம் என்னென்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு நபர் ஏழையாக இருக்காருன்னா ராஜராஜ சோழன் வந்து அவர் ஏழைங்கிறத உறுதி பண்ணிக்கிட்டு அவருக்கு 60 ஆடுகளை வந்து இலவசமாக கொடுப்பார். ஒரு நபருக்கு 60ன்றது அப்போ ரொம்ப குறைச்சல், ஏன்னா மாட்டுக்கு தான் பால் நிறையா வரும், ஆட்டுக்கு பால் ரொம்ப குறைச்சலாக வரும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு கோயிலில் வந்து திருவிளக்கு ஏற்றணும் அப்படின்னா அந்த விளக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, அந்த விளக்குக்கான நெய்க்காக ஆடையும் இலவசமாக கொடுக்குற மரபு சோழர்கள்ட்ட இருந்தது. ஒரு விளக்குக்கு ஒரு ஆண்டுக்கு முழுக்க நீங்கள் எண்ணெய் வேணும் அப்படின்னா 96 ஆடுகள் அவங்க கொடுத்தாங்க. புரியுதுங்களா? இப்போ ஆடு ஏன்னா வளர்க்குற நபருக்கும் வேணும், அவருக்கும் பால் கடந்துக்கணும், அது போக அவங்க மிச்சத்தை கொடுக்கணுங்கிறதுனால கொண்டு வந்தாங்க. 60 ஆடு கொடுக்குறாங்க. அந்த ஸ்கீமுக்கு எதுக்கு சாகா மூவா பேராடுன்னு வைக்கிறாங்கன்னா, அவருக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஒரு டைம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு 4-5 வருஷத்தில் ஆடு வந்து ரொம்ப வேகமாக பெருகும். மாடு வந்து அவ்வளோ வேகமாக உங்களுக்கு பெருகாது, ஆடுன்றப்போ ரொம்ப வேகமாக பெருகும். பெருகினவொடனே ஒரு 4-5 வருஷம் கழிச்சு இந்த 60 ஆடு ஒரு 120 ஆடாக ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னா, அன்னைக்கு கொடுத்த அந்த கெஜெட் இருக்கும், அதில் வந்து இத்தனை பெரிய ஆடு, இத்தனை சின்ன ஆடு, இத்தனை வெள்ளாடுன்னு இருக்கும், அதே எண்ணிக்கையில் அந்த ஆட்டை அவர் திருப்பி தரணும், திருப்பி அரசு கொடுக்கணும். ஓகே. இப்போ அவட்ட வாங்குற ஆட்டை அவங்க இன்னொரு பயனாளிக்கு கொடுப்பாங்க. அப்போது 2 பயனாளி உருவாகுறாங்க. ஒருத்தர் சுய உழைப்பால் உருவாகிறாரு, இன்னொருத்தர் வந்து அரசாங்க உதவியால் உருவாகிறாரு. இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆடுகள் வந்து சாகிறதும் இல்லை, வயசாகிறதும் இல்லை. அதனால அந்த ஸ்கீமுக்கு வந்து சாகா மூவா பேராடுன்னு பேர்.
இந்த ஸ்கீம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் தமிழக அரசு வந்து அந்த ஸ்கீமை கொண்டு வந்தது. இப்போ வந்து நம்ம குடிமராமத்து அப்படின்னு சொன்னால் அது வந்து சோழர்கள் கொண்டு வந்தது தான். கல்லணை ராஜேந்திர இது ஒரு நம்ம கரிகால் சோழன் காலத்துலேருந்து இருக்குன்னு பார்க்குறோம். இது மாதிரி சோழர்கள் காலத்தில் தான் வந்து இந்த ஆடு வழங்கும் திட்டங்கிறது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாச்சு. இப்போ ஸ்கீம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறப்போ நமக்கு பாராட்டுறோம், யார் காலத்துலேருந்து இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க மாட்டுறோம். சாதின்ற ஒரு அமைப்பு இருக்குன்னா ராஜராஜ சோழன் காலத்துலேருந்து இருந்துன்னு சொல்கிறீங்கல்ல, ஆடு வழங்கும் திட்டம் ராஜராஜ சோழன் காலத்துலேருந்துன்னு சொல்கிறதுக்கு எங்கே போனீங்க? இன்னொன்று கேட்குறேன், அதே ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் மழைநீர் சேகரிப்பு திட்டம். ஆமாம், இந்திய அளவில் திரும்பி பார்த்தாங்க. இன்றைக்கி சென்னையில் வந்து நிலத்தடி நீரை நம்பி தான் 70% மக்கள் இருக்காங்க. அந்த 70% மக்களுக்கு தண்ணி கிடைக்கிறத உறுதி பண்ணுறது இந்த சேகரிப்பு திட்டம் தான், மழைநீர் சேகரிப்பு திட்டம் தான். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்டிடங்களில் எந்த கட்டிடம் வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டம் அமல்படுத்தப்பட்ட மிக பழமையான கட்டிடம்? தஞ்சாவூர் பெரிய கோயிலில் பிரதோஷம் அப்போ போகிறவங்க தயவு செஞ்சு கவனிங்க, பெரிய கோயில் நந்தி மேலே ஊற்றுற அந்த தண்ணி ஒரு டிராப் கூட மிஸ் ஆகாமல் சிவகங்கை குளத்தில் வந்து விழும் முழுக்க. ஏன்னா அது கருங்கல் தர கருங்கல் கட்டிடங்கிறப்போ தண்ணி வந்து தேங்கி நிற்கணும்ல. தஞ்சாவூர் பெரிய கோயிலில் மழை பெஞ்சு தண்ணி நீங்கள் தேங்கி நின்ற மாதிரி யாராவது ஒரு ஆள் பார்த்துருக்கோமா? உள்ள மழை பெய்யும், வெளிப்பிரகாரத்துக்கு போகும், வெளிப்பிரகாரத்துலேருந்து ஒரு மூலையில் சிவகங்கை குளம் இருக்கும், ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் சிவகங்கை குளத்துக்கு போகுது ரொம்ப தெளிவாக. ஏன்னா கருங்கல் திக்கில் தண்ணி போகாதுன்னு தெரியும். அதனால ஒரு பெரிய குளத்தை உருவாக்கி அங்கே இருக்க ஒவ்வொரு டிராப்பையும் ராஜராஜ சோழன் வந்து சேகரிச்சிருக்கிறாரு. இதை பற்றி எனக்கே முதல்ல தெரியாது. விகடனில் ஹாய் மதன் அப்படின்னு ஒரு பகுதி வரும், அதில் வந்து மதன் வந்து இதை எழுதினப்போ தான் ஓ இவ்வளோ பெரிய விஷயத்தை ராஜராஜன் பண்ணியிருக்காரான்றது. ஆக மொத்தம் மழைநீர் சேகரிப்பு பற்றி ஆய்வு பண்ணுற ஒரு ஆளுக்கு மட்டும்தான் ராஜராஜ சோழன் இதை பண்ணான்னு தெரியும். மக்கள் நலத்திட்டங்களை ஆய்வு பண்ணுற ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் ராஜராஜ சோழன் அதில் வந்து பயனீராக இருந்திருக்காருன்னு தெரியும். இப்போ ராஜராஜ சோழன் வந்து நான் அவரை ஆய்வு பண்ணணும்னு நான் பார்க்கல. நான் வரலாற்று ஆய்வு அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுறப்போ நாணயவியலில் போனால் ராஜராஜ சோழன் தான் நிற்கிறாரு. மக்கள் நலத்திட்டங்கள்னு போனால் ராஜராஜ சோழன் தான் நிற்கிறாரு. கட்டுமான கலை அப்படின்னு போனால் ராஜராஜ சோழன் தான் நிற்கிறாரு. இப்போ வரைக்கும் வெளிநாட்டை சேர்ந்தவங்க வந்து ஒரு மனிதர் கட்டினாரா ஏலியன் கட்டினதா அந்த தஞ்சாவூர் பெரிய கோவில் அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளவு துல்லியமாக அவங்க அந்த பெரிய கோவில் ஒரு 1000 வருஷமாக நிற்குது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நிற்குது. அதனுடைய டெக்னாலஜி ரிவர்ஸ் டெக்னாலஜி. மற்ற எல்லா கோயிலையுமே அஸ்திவாரம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், டெக்னிக்கலி தஞ்சாவூர் பெரிய கோயிலோட அஸ்திவாரம் மேலே தான் இருக்குது.